உணவு பெற்றிருக்கக்கூடிய 15 சித்தர்கள் திருக்கூட்டத்தாரை இந்த இடத்துல நாம் அருள் கூர்ந்து வணங்குகிறோம். அவைகளை எல்லாம் நமக்கு எடுத்து வந்து நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இரண்டு ஆதீனங்கள் இங்கே இருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். எனவே இதை பதியம் செய்கிற வகையிலே தான் இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கு 15 சித்தருடைய அந்த ஆற்றல் அருளாற்றல் எல்லா நேரங்களிலும் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் குழந்தைகள், நத்தக்காடு வயதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸ்போர்ட் பள்ளியினுடைய மாணவ மாணவிகள், அந்த நிர்வாகத்தாருக்கும் இந்த மாணவ மாணவிகளுக்கும் யோகாசனாசி தனலட்சுமி அவர்களுக்கும் யோகாசனாசி நலசிவம் அவர்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் சொல்லி
சங்கத்தினுடைய இந்த வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு சங்க பாடல்கள் மூலம் வரலாற்று சிறப்பு மிக்க முறையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடி நம்மளுக்கு பரிசு சேர்த்த குழந்தைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பரிசும் பாராட்டும் காத்திருக்கிறது என்று எங்களுடைய அன்பு கட்டளையை தெரிவித்துக் கொண்டு விழா மேடைக்கு தலைவர்களை அழைக்கும் நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது. கொங்கு சமுதாயத்திற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த ஆரம்ப காலங்களில் ஆர்வத்தோடு பணியாற்றி அமைப்பு உருவாக பெரும் பங்காற்றிய அடுத்ததாக சங்கீத் நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குநரும் எங்கள் அமைப்பிற்கு தோளோடு தோல் நின்று ஒத்துழைப்பு தரும் மரியாதைக்குரிய கொங்கு வேளாளர் கவுண்டர் கூட்டமைப்பின் கொங்கு பேரவையினுடைய தலைவர் திருப்பூர் கொங்கு ராஜாமணி அவர்களை மேடை கலைக்கின்றோம். கொங்கு இளைஞர் பேரனுடைய மாநில அமைப்பாளர் எழுச்சிமிகு தலைவர் உ தனியரசு அவர்களை மேடை கலைக்கின்றோம். கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவையினுடைய இருக்கும் கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில அமைப்பாளர் குமார் ரவிக்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை ஒரு எழுச்சி இயக்கமாக மாற்றவும் கொங்கு இனத்தின் உரிமைக்காக உரிமைகளை வென்றிடும் தன்னை முழுநேரமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கொங்கு வேளாளர் கவுண்டருடைய மாநில தலைவர் பெஸ்ட் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். கொங்கு இனத்தின்பால் அன்பும் அக்கறையும் கொண்ட நமது அன்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய கௌரவ மடாலயம் சிறவை ஆரியதம் தவத்திரு குமர குருவர சுவாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்க அப்படியே கண்டிப்பா பண்ணிக்கணும். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கத்தை சொல்லி விழா தலைவர்களின் அனுமதியோடு விழாவை தொடங்குகிறோம். இன்று அன்னூர் வரலாற்றில் முக்கியமான ஒரு நாள். இப்படி ஒரு மாபெரும் விழா இதுவரை இங்கு நடைபெறவில்லை. அன்னூர் கொங்கு சொந்தங்கள் அனைவரின் இல்ல அனைத்து கொங்கு தலைவர்களுக்கும் அன்னூர் கொங்கு வேளாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அனைத்து கொங்கு தலைவர்களுமே கொங்கு சமுதாய பாதுகாப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பாடுபட்டு வருகிறார்கள். எனவே ஒவ்வொரு அமைப்பின் நிர்வாகிகளும் மற்ற அமைப்புகளை பற்றியோ நிர்வாகிகளை பற்றியோ அல்லது பழைய நிகழ்வுகளை பற்றியோ எங்களது சங்கத்தின் தலைவர் சாலையூர் நடராஜன் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். கொங்கு வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் ஐயா காளியரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கொங்கு வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய காளியரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு மீண்டும் அழைக்கிறோம். இன்னுயிர் காக்கும் அன்னூர் மண்டீஸ்வரரை வணங்கி கொங்கு இன குலதெய்வங்கள் தீரன் சின்னமலை ஐயா அவர்களையும் மறைந்தாலும் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் ஐயா கோவை செழியன் அவர்களையும் உயிர் உருக பிரார்த்தித்துக் கொண்டு எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். முதற்கண் மேடையில் கூடியிருக்கும் கொங்கு இன தலைவர்களையும் அலை கடல் என இங்கு கூடியிருக்கும் எனதுயிர் சொந்தங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இன்று முதல் நமது கொங்கு சமுதாயத்தை புரட்சி பாதையில் புரட்டி போட்ட இந்த வரலாற்று திருப்பு முறையாக திகழப் போகிற இந்த சாதனை நிகழ்வை நாம் நடத்தி காட்ட எத்தனை தடை கண்டோம், அதை தகர்த்திட இப்படிப்பட்ட படை கண்டோம். இன்று முதல் நமக்கு வெற்றிதான் என்ற விடை கொண்டோம். இப்படிப்பட்ட விழாவினை இனிதே தொடங்க
அருளாசி வழங்கிட பேரூராதீனம் தவத்திரு மருதாசன் அடிகளார் அவர்களையும் வணங்கி இந்த மிகப்பெரிய பேரணியை துவக்கி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்னூரில் எந்த பகுதிக்கு எந்த பிரச்சனையானாலும் முன்னின்று வந்து பல ஆண்டு காலமாக நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த திரு குமார ரவிக்குமார் அவர்களை வரவேற்கிறேன். இன்று இந்த இடத்தில் நமது சங்க அலுவலகம் கட்டி இன்று நாம் இப்படி கோலாகலங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு உறுதுணையாக இருந்த திரு ஆனா பழனிசாமி ஏஎன்பி நூற்பாளை அவர்களையும் திரு வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் தனது சொந்தங்கள் இங்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கிருந்து கொண்டு எங்களுக்கு உத்தரவை பிறப்பித்து வேண்டிய பொருளுதவிக்கும் நமது கொங்கு நாட்டின் கொங்கின காவலராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்று அலுவலகத்தை திறந்து வைத்து இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வைத்துள்ள மாநில அமைப்பாளர் உ தனியார் சபர்களையும் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற வந்துள்ள கொங்கு பேரவையினுடைய தலைவர் கொங்கு ராசாமணி அவர்களையும் வாழ்த்துறை வழங்கவுள்ள கொங்கு சிங்கங்கள் அனைவரையும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் அன்னூர் வட்டாரம் சூலூர் பல்லடம் ஆகிய பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து கொங்கு பெருமக்களையும் வருக வருக வரவேற்று என்னுடைய சிறப்புரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நடராஜன். நாடகத்தை அழித்து மேடு திருத்தி மேலை செல்வம் படைத்ததால் காமீண்டர் என பெயர் பெற்று பின்கால போக்கில் காமீண்டர் மருவி கவுண்டர் என பெயர் பெற்று இந்த சபையில் வீட்டிற்கும் கொங்கு இனத்தின் அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, என் இனிய இளைஞர்களே, இந்த பொன்னான நாளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து காணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நம் ஒவ்வொருவரின் மனதிலும் நம் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தோம் என்று திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி நாம் திரும்பி பார்ப்போமேயானால் நிச்சயமாக நம் லட்சியம் வெற்றி பெறும். நம் சமுதாய முன்னேற்றத்திற்காக இன்றைய இளைஞர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இந்த இடத்தை 25 வருடங்களுக்கு முன் நமக்கு வாங்க உதவி செய்து நன்கொடைகள் பல வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க நம் சமுதாயம், வளர நம் ஒற்றுமை என்று கூறி பேசளித்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம். நித்யானந்தம் அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எத்தனையோ தடைகளை மீறி இந்த மாபெரும் கொங்கு பேரணியை வெற்றி பேரணி ஆக்கிய கொங்கு சிங்கங்களே, மேலும் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் பெரியோர்களே, மற்றும் நம் கொங்கு இன தலைவர்களே, மற்றும் கொங்கு வேளாளர் சங்கம் அன்னூரின் சார்பில் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்துள்ள கொங்கு வேளாளர் கவுண்டர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவினை வெற்றி விழாவாக்கி தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழிக்கு துணை திருமின் மலர் பாதங்கள், மெய்மிகுன்ற ஆமொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பண்ணிருந்தோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமே எல்லாம் அல்ல. வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீள நினைந்து வணங்கி அன்னூரிலே கொங்கு வேளாள் சங்கத்தினுடைய பேரணியும் அலுவலக திறப்பு விழாவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கின்றது. இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை முறையினுடைய அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். இடைப்பட்ட காலத்தில் அது மாறி இருக்கின்றது. ஆகவே தன்னுடைய சடங்குகள் என்று சொல்கின்ற திருமணங்கள், ஏனைய சடங்குகள், திருக்கோயிலுடைய வழிபாடுகள் எல்லாம் நம்முடைய திருநெறிய தமிழாலே அமைவதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்குரிய ஒரு ஆரம்ப அறிகுறியாக இந்த கூட்டமானது அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இந்த சிறப்பான மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்னூர் ஒன்றியத்தினுடைய கொங்கு வேளாளர் கவுண்டருடைய சங்கத்திற்கினுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சங்கமானது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம்.
அன்போடு அழைக்கின்றோம். நமச்சிவாயே எல்லாம் உடையான் குருவாகி இங்கே